இப்போ நம்ம மிளகு பொங்கல் செய்ய போகிறோம். மிளகு பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். மிளகு பொங்கலுக்கு கொஞ்சம் மிளகு வந்து 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுக்குவோம். மிளகு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், 1 1.5 ஸ்மால் டீஸ்பூனில் ஜீரகம், 1 துண்டு கட்டி பெருங்காயம், எல்ச்சி கட்டி பெருங்காயம், இது ஆழாக்கில் 1/2 ஆழாக்கு பச்சரிசி எடுத்துக்க, இவ்வளோ அளவுக்கு 1 பச்சைப்பருப்பு எடுத்து வச்சுக்குவோம். இது நெய் தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் இஞ்சி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சோம் இஞ்சி. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இந்த ஆழாக்கில் நம்ம பச்சரிசியும் பச்சைப்பருப்பும் எடுத்து வச்சுக்கோங்கள, 1/4 காலது அதில் வந்து இதை கழுவி க்ளீன் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ இதை வேக போட்டுக்கலாம். இந்த மிளகு பொங்கலுக்கு இது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கலாம், அதோட கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த ஜீரகத்தை போட்டுடலாம். அடுத்தது மிளகு வச்சுருக்கோம், இந்த மிளகு போட்டுடலாம். இஞ்சி போட்டுக்கலாம். இது கட்டி பெருங்காயம், இஞ்சி கட்டி பெருங்காயம் 1 துண்டு இதோட போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் டேபிள் சால்ட் போட்டுடலாம். வச்சுருக்கேன் இதையும் மிளகு சீரகம் இஞ்சி கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கோம். தாளித்து வச்சுருக்கத இதோட போட்டுடலாம். இப்போ நமக்கு மிளகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். இதை சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்லாம். சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்லாம். இதில் நெய் போட்டுக்குவோம். நெய் போட்டு இது பண்ணிக்குவோம் பாருங்கள். மிளகு பொங்கல் இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாமிக்கு நெய்வேதம் படைக்கிறதுக்கு இந்த மிளகு பொங்கல் புளியோதரை லெமன் ரைஸ்லாம் ரொம்ப நல்லது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி சாட்டர்டே, பெருமாளுக்கு படைக்கிறதுக்கு மிளகு பொங்கல் நல்லது. ஏற்கனவே சேனலில் வந்து சட்னி சாம்பார்லாம் போட்டிருக்கோம். இந்த பொங்கலோட இந்த மாதிரி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். Thank you.